இந்த வீடியோல உலகத்தையே மேல வச்ச மணிஷ்ல வர மாதிரி நடந்த ஒரு வங்கி திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். 2005 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு நேரத்துல 11 கார்கள் 70 மில்லியன் டாலர்களோட, அதாவது இந்திய ரூபாய் படி 544 கோடியோட வேற வேற திசையில போறாங்க. எப்படி அவங்களுக்கு அவ்வளவு பணம் கிடைச்சது, எங்கிருந்து கொள்ளடிச்சாங்க, எப்படி கொள்ளடிச்சாங்க? 2005 ஆகஸ்ட் 8ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில பிரேசில் ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, 70 மில்லியன் டாலர்கள் தி பேங்க் ஆஃப் சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசில்னு சொல்லப்படுற இடத்துல கொள்ளடிச்சிட்டாங்கன்னு அந்த பேங்க்ல வேலை செஞ்சவங்களிருந்து ஒட்டுமொத்த உலகமும் ஆடி போனாங்க. ஏன்னா வாரத்துல 6 நாளை இயங்கக்கூடிய அந்த நாட்டிலே முக்கியமான அந்த ஊர்ல மையப்பகுதியில இருக்கிற முக்கியமான பேங்க் அது. எப்படி கொள்ளடிச்சிருப்பாங்கட்டு உள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு சுரங்கம் நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போகுது. 2005 மார்ச் மாதம் அந்த பேங்க்லேருந்து 800 மீட்டர் தள்ளி கொள்ளையர்கள் ஒரு கடையை வாடகைக்கு வாங்குறாங்க. அங்கே அவங்க பூத்தோட்டம் மாதிரி வளர்த்து செயற்கை செடிகளை விற்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 2005 மே மாதம் அவங்க சுரங்கத்தையும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருக்கிற மக்களுக்கு சந்தேகம் வராதபடி உள்ள போர் படுற மாதிரி ஒரு செட்டப்பையும் வைக்கிறாங்க. அவங்க அந்த சுரங்கத்தை எப்படி கட்டுறாங்கன்னா, பூமிக்கு 270 அடி வரைக்கும் குழிய தூண்டி 3 ஆள் போற மாதிரி 4 அடி அங்கலத்துல கட்டுறாங்க. அந்த சுரங்கம் இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்றக்காக மரம் இரும்பெல்லாம் வச்சு நல்லா நிக்க வச்சிருக்காங்க. லைட்டு ஏணி பணிகள்னு ஏன் வெண்டிலேட்டர் குளிர்சாதனம் கூட வச்சு பக்காவா கட்டுறாங்க. இப்படி எல்லாத்தையும் திட்டமிட்டபடி வெறும் 3 மாசத்துல அந்த சுரங்கத்தையும் உருவாக்குறாங்க. கடைசியா 2005 ஆகஸ்ட் 6 சனிக்கிழமையும் வருது. எல்லா பேங்க் ஊழியர்களும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ எல்லாரும் போயிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையும் பக்காவும் முடிச்சுட்டு பேங்க் உள்ளேயும் போறாங்க. 4 அடி இருக்கிற அந்த பேங்க் வால்ட்டையும் உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் அந்த அலாரம் எல்லாத்தையும் பக்காவா ஹேக் பண்றாங்க. ஏன்னா இதுக்கு உதவி பண்ணது அந்த பேங்கோட செக்யூரிட்டி ஆபீசர் தான். அவரும் அந்த கேங்ல சேர்க்கப்பட்ட ஒருத்தர் தான். கிட்டத்தட்ட 544 கோடிய ஒரே நாள் எடுத்துடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் வருது. எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களோட 11 கார்ல 3.5 டன் எடை உள்ள பணத்தை எடுத்துட்டு வேற வேற திசையிலையும் போயிடுறாங்க. மறுநாள் காலையில பேங்க் ஊழியர்கள்லாம் வராங்க. அவங்க பேங்க் வால்ட்டை பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. அந்த பேங்கோட உயரதிகாரி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸும் வந்து பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னன்னா, அந்த கொள்ளை கும்பல் அந்த சுரங்கத்துக்காக பண்ண விஷயங்கள் தான். போலீஸும் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு சிம் கார்டும் கிடைக்குது. ஆனா அதுவும் அவங்க நம்பிக்கைய உடைச்சிருச்சு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேக் ப்ரூஃபை வச்சு தான் அதை வாங்கியிருக்காங்க. எண்ணி 7வது நாள் போலீஸ்க்கு ஒரு ஃபோனும் வருது. அது என்னன்னா, 16 காரு என்கிட்ட இருந்து வாடகைக்கு வாங்கினாங்க, இதில் ஏதோ இது கூட சம்மந்தம் இருக்குமோன்ட்டு ஒரு ஆள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம்தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. போலீஸும் ஒரு ஒரு ஆளாக தீவிரமாக தேட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சிக்கவும் ஆரம்பித்தாங்க. 2 ட்ரக் டிரைவர்கள் மாட்டுறாங்க. அவங்க கிட்டே இருந்து 2.10 மில்லியன் டாலர்களும் வாங்குறாங்க. அதே போல் 2005 செப்டம்பர் 28ஆம் தேதி 5 பேர் மாட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து 5.5 மில்லியன் டாலர்களும் வாங்குறாங்க. அவங்க கிட்ட பண்ண விசாரணையில நாங்க சுரங்கத்தை தோண்டதான் உதவி பண்ணோம் அப்படின்னு கூடவே ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க ஃபிளைட்டை வாங்க முயற்சி பண்ணோம், அந்த காசெல்லாம் வெளிநாட்டு கொண்டு போகணும்ட்டு, ஆனா அது எங்களுக்கு தோல்வியை தான் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. 2005 அக்டோபர் 20ஆம் தேதி இந்த கொள்ளைக்கு முக்கிய ஆளா இருந்த லூயிஸ் ஃபெர்னாண்டோ உடலை சுடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆளும் மாட்டிமும் செய்யறாங்க. இதுவரைக்கும் 54 பேரை கைது பண்ணியிருக்காங்க, 70 மில்லியன் டாலர்களும் மீட்டிருக்காங்க. ஆனா 17 வருஷம் ஆகியும் மிச்ச பேரையும் மிச்ச பணத்தையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒரு கொள்ளை சம்பவத்துக்கு கிரேட்டஸ்ட் ராபரி ஆஃப் பேங்க்னு கின்னஸ் ரெக்கார்ட்ல இடமும் பிடிச்சிருக்கு. இதை வச்சு ஒரு படம் கூட இருக்கு, ஃபெடரல் பேங்க் ஹெஸ்ட்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கமெண்ட்